நம்மளே அலப்புற பாக்கி அதால நடந்து வாசி போய் பாத்தியா ஓவியா அம்மா உங்களுக்குள்ள நடுவுல ஆடிக்கிட்டு உன்னை ஆளுதுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்க உங்களை கேட்டு ஆடணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லைங்க ஏன் குழப்ப நான் பாக்குறேன் அது உங்களுக்கு என்ன குழப்ப நீ பாக்குறியா அம்மா வாழ்க்கையில ஒரு மனுஷன் நீ ஏன் குழப்பல ரொம்ப கை வைக்கிறீங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அது எனக்கு கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களே அந்த அதிர்ஷ்டத்தை நழுவ விட கூடாது அது நழுவ விடும் ஆண்டவன் இருக்க மாட்டியா இருக்காரு பிள்ளையார் இருக்காருங்களே இந்த பிள்ளையார் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்திருப்பாரு நல்ல திறமையை கொடுத்திருப்பாரு நல்ல பொறுமையை கொடுத்திருப்பாரு பெண்களுக்கு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுத்திருப்பாரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பாரு ஆனா ஒவ்வொரு மனுஷனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டுமே ஒவ்வொருத்தையும் ஒரு விஷயம் இருக்கும் என்ன விஷயம் அந்த விஷயத்தை மட்டும் சரியா கடைபிடிச்சிட்டு வாழ்க்கையில நம்ம பொண்ணுக்கு வந்துடலாம் கண்டிப்பா அது என்னங்கிற விஷயம் என்ன விஷயம் தெரியாத தெரியாது பிடிச்சாமா உன்ன மாதிரி ஒரு ஆளு சினிமால நடிக்க போகணும்னு சொல்லி சினிமாவுக்கு நடிக்க போயிருக்காரு சரி போன இடத்துல வாருங்க எதிர்த்தாப்புல ஒன்று நடந்து வந்திருக்கு என்ன நடந்து வந்திருக்கு சரி உடனே இந்த மனுஷன் பார்த்து கேட்கறியா என்ன யார் நீ எனக்கு முன்னால நடந்து வர என்ன விவரம் அப்படின்னு சொல்லி இந்த மனுஷன் கேட்க சரி உடனே அதை சொல்லிச்சான் நான் தாண்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் வந்துருச்சு என்னை கூட்டிட்டு போனா நீ சினிமால பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ஷ்டத்தை இந்த கையில பிடிச்சுக்கிட்டான் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அதே மாதிரி இன்னொன்னு ஏத்தாப்புல நடந்து வந்திருக்கு மனுஷன் கேக்குற நீ யாருன்னு உடனே அதை சொல்லிச்சான் நான் தான் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு என்னை கூட்டிட்டு போற காரியம் பூரா ஒவ்வொன்று இருக்கும் உடனே அந்த நல்ல நேரத்தை இந்த கையில பிடிச்சிருக்கான் கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது குறுக்கு ஒன்று ஓடி வந்திருக்கு என்னது குறுக்கு ஒன்று ஓடி வந்துரு சரி என்னையும் கூட்டிட்டு போகணும் உடனே இந்த மனுஷன் சொன்னான் என்கிட்ட அதிர்ஷ்டம் இருக்கு நல்ல நேரம் இருக்கு எதுக்கு மூணாத நீ எனக்கு தேவையில்ல போன் சொல்லி அனுப்பிட்டான் சினிமாவுக்கு போனா சினிமால நடிச்சா படம் வெளியே ஆயிடுச்சு ஆனா படம் ஓடல என்ன காரணம் அதிர்ஷ்டம் வந்தது அது இஷ்டம் போல போயிருச்சு நல்ல நேரம் அவனுக்கு கெட்ட நேரமா மாறிடுச்சு ஊடாட ஓடி இருந்தது என்னது மனசு நொந்து உட்கார்ந்துருக்க நேரத்துல இந்த ஊடாட வந்துச்சு பாருங்க அது வந்து மனுஷன் கிட்ட பேசிச்சான் ஒழுங்கா நீ என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்னை நீ கூட்டிட்டு போயிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷன் திருப்பி கேட்டான நீ யாருன்னு அப்பதான் அது சொல்லிச்சான் நான் தாண்டா திறமை திறமை இல்லாத மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது உன் திறமைய உன் மேல நம்பிக்கையாம போனேன் அதனால நீ நடுத்தரல உட்காந்துருக்க சொல்லிச்சான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குன்னு சொன்னால உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட திறமை இருக்கா என்ன திறமை இருக்கு கை திறமையா வாய் திறமையா ரெண்டு திறமையுமே நான் வச்சிருக்கேன் பார்த்தாலே தெரியும் நீ பெரிய பஜாரிங்க பஜாரி என்றால் பஜாருக்குள் வியாபாரம் செய்யக்கூடிய அப்படின்னு சொல்ல வேண்டிய பாண்டி பஜார்னு சொல்றோம் ஆமா மீனாட்சி பஜார்னு சொல்றோம் அந்த பஜாருக்குள்ள வேலை செஞ்சா இல்ல ரெண்டு பஜாருமே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐயே இந்த மாதிரி இந்த பொண்ணுக்குள்ள வேலை இந்த வச்சுக்கிட்டா சுகுல துப்பி பண்ணுங்க என்ன வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உங்களை நான் சினிமால நடிக்க வைக்கலாம்னு ஆசைப்படுறேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி எனக்கு என்ன நல்லது தானே சினிமால நடிச்சா உலகம் எல்லாம் பார்க்கணும் நல்லது தானே இதுவரைக்கும் நீங்க பிளாக் வாரத்துல பிசினஸ் பண்ணீங்க பிளாக் வாரத்துல பிசினஸ் பண்ணீங்க இனிமே இந்த பிளாக் வாரத்துல பிசினஸ் பண்ண வேணாம் வேற நீங்க பஸ்ஸுக்குள்ளேயே பிசினஸ் பண்ணலாம் பஸ்ஸுக்குள்ளேயே எப்படி ஏசி பஸ்மா ஓ சொகுசு பேருந்து ஆமா அதுல மேக்கப் பண்ணி வரியா வருவியா சரி நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க நீங்க பாட்டுக்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சரி நன்றி நீங்க சினிமால நடிக்கிறீங்களா நடிக்கிறேன் சரி அப்படிதான் இருக்கணும் நம்ம படம் ரொம்ப சிறப்பான ஒரு படம் அதிகம் பெண்கள் பார்க்க முடியாது கொஞ்சம் ஆண்கள் மட்டும் தான் பார்க்க முடியும் பெண்களை நடிக்க வச்சுட்டு பெண்களே பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் இது சண்டை காட்சி படமா விஜயசாமி கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் ஒரு மசின் கிடையாதுமா இப்ப பெண்கள் அதிகமா எதிர்பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா சோகமான காட்சி குடும்ப கதை இந்த மாதிரிதான் பெண்கள் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க ஆனா ஆண்கள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா சண்டை காட்சி ஒரு துப்பறியும் கதை இந்த மாதிரி விஷயம் தான் ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனா நம்ம படம் சண்டை காட்சி படம் நம்ம படத்து பேர் என்ன தெரியுமா பாகுபலி பாட்டு இது மௌனமான படம் எப்படி சவுண்ட்
சவுண்ட் வரும். என்கிட்ட இருந்து என்ன சவுண்ட் வரும்? அவ்வளவுதான். அப்ப வர்றவங்க கிட்ட இருந்து அவ்வளவுதான். ஏங்க அந்த ரெண்டு சவுண்ட் வச்சு ஒரு மணி நேரம் குழந்தை எப்படி ஓட்டுறது? நாங்களாம ஓட்டுறாங்க. ஒருத்தர் சிங்கம் டூ படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஒரு வில்ல வருவாரு. ஈக்குவர் நாட்டு குரங்கு மாதிரி இருக்கு, ஆப்பிரிக்கா குரங்கு அப்படின்னு அந்த மாதிரி. இந்த படத்துல பிள்ளைங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை? மொத்தம் ஆறு பேர். ஆறு பேர் தானா? அம்முட்டும் நீக்குற நாட்டு கரைங்க. படம் டெரரா இருக்கணுமா? ஆனா ஒண்ணு, நீ ரத்த வந்தி எடுத்து செத்து அவங்க கிட்ட கத்தி வர்றவங்க உருப்படி இருந்தா அதுவே போதுங்க. ஏற்கனவே நீ நிறைய நடிச்சிருக்கியோ சார், ஒரு போட்டி வச்சுக்கோ. Thank you.
என்ன காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். நன்றி. உள்ள 4000 3000 நான் கிடக்குது. என்ன பணமா? திறமையான நடிகர். நன்றிங்க. அவங்களே வெளியே தெரிய விடுங்க மலையா. உங்களை சீமான் தான் நடிக்க வைக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்ப வேணாம். அந்த திரையுலகமாவது நல்லா இருக்கட்டும். இப்படி இருந்தேனா கூட லெவனா சந்திரங்க அத வந்துட்டே இருக்கீங்க நான் உங்களை லவ் பண்ணலாம் லவ் ஆமாடா ஐயோ லவ்வா என்ன டேய் தூக்கி போடு மாட்டா என்ன நீ உனக்குலாம் தெரியுமா லவ் லவ் பத்தி தெரியுமா அப்பா லவ் தள்ளிமா தள்ளுமா ஏய் லவ் பண்றியா பாஸ்கர் ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி நிக்கறாய் நீ வந்து கேக்குறியா எனக்கு தெரியாது அப்பா அப்பா இது எந்த வருஷத்துல வந்து போட்டுறா அப்பறம் நான் எத்தனை நாள் அது தெரியாது தெரியாதா ஐயோ லவ்வா எங்க நீங்க சின்ன பிள்ளை கிடக்க பாக்குறீங்க நல்ல இருக்கு இந்த லவ் பண்ணல என்ன தெரியும் ஐயோ வேணாங்க எனக்கு லவ் தான் இப்படி நாம இப்படி செய்யற பொம்பளை கண்டாலே சுத்தமா பிடிக்காது என்னமாமா ரொம்ப நடிக்கிறாரு உங்களை உங்களை லவ் பண்றதுக்கு முன்னாடி எங்க ஏரியால நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் ஒண்ணுதானா ஒண்ணு மாதிரி நினைச்சியா ஆனா அழகு நாள் அழகு அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அழகு நான் வாழ்நாள பார்த்ததே கிடையாது உன்னை விட அழகுமா உலகத்திற்கு தெரியாத ஒரு ஐஸ்வர்யா ஏரியால இருக்கிற பசங்க பூரா அந்த பிள்ளையை விரட்டுறாங்க காதலிக்கிறதா காதலிக்கிறதா ஆனா அந்த ஏரியால இருக்கிற பசங்களை யாரும் அந்த பிள்ளை வளர்க்காது உன்ன மாதிரி குருட்டு முட்டைன்னு நினைக்கிய அவனுக்கு அழகா கண்ணு தெரியும் யாரையும் பார்க்க மாட்டான் என்னையே தான் பாப்பான் என் மேல அப்படி ஒரு லவ் ஆனா அந்த பிள்ளை பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது பேர் தெரியாம நீங்க எப்படி 2 வருஷமா லவ் பண்ணிருக்கீங்க பாக்குறதோட அவ்வளவுதான் அந்த பிள்ளை அங்க நிக்க நான் இங்க நிப்பேன் காது நான் நாடகத்துக்கு கிளம்பும்போது கரெக்டா வீட்டு வாசல் வந்து நின்றுக்குவா என்னை பாக்குறது நாடகத்தை முடிச்சு நான் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா மொட்டை மலை நின்றுக்குவா எதுக்கு என்னை பாக்குறது இப்படித்தாமா லவ் ஓடும் 2 வருஷம் கழிச்சு எங்க ஏரியா பஸ் ஸ்டாப்ல நான் நிக்கிறேன் நாடகத்துக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல மழை அடிச்சு ஊத்துது பஸ் ஸ்டாப்ல யாருமே இல்ல நான் 2 வருஷமா காதலிச்சேன் பாரு அந்த பிள்ளை என் பக்கத்துல வந்து நிக்குது எனக்கு நானும் சந்தோஷம் தாங்க முடியும் சந்தோஷம் நிறைய இருக்கு அந்த பக்கத்துல நிக்கிற பிள்ளைகிட்ட போய் நான் வந்து உன்னைய லவ் பண்ணிட்டேன் 2 வருஷமா நீ என்ன சொல்றன்னு கேட்கலாம்னு ஆசை வருது நமக்கும் செருப்பை கட்டி அடிச்சுட்டா கேவலம் பொம்பளை மனசுல என்ன இருக்கு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியும் அதனால பேசாம நான் மாட்டுக்கு நிக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளை என் பக்கத்துல வந்துச்சு என்கிட்ட பேசிச்சுமா என்ன சொன்னாங்க எனக்குனாலும் சந்தோஷம் தாங்க முடியல ஓஹோ சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க 2 வருஷமா நான் உங்களை பார்த்துக்கிட்டேதான் இருக்கேன் நீங்களே என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க 2 வருஷமா நான் உங்களை பார்த்தோன்னே உங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆனா சொல்ல முடியல நீங்க தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுச்சு எப்படி நம்மளை பார்த்து ஐலாம்தான் சொல்ல போறான்னு நினைச்சேமா என்ன சொன்னாங்க கிடவட்ட முட்டை சொன்னா ஒரு வார்த்தை அளவுக்கு என்னங்க சொன்னாங்க சார் மித்தாளுக்குல 500 ரூபா உங்களுக்கு மட்டும் 200 ரூபான்னு Thank you.
Thank you.
மாப்பிள்ளை புத்தி அவசர புத்திங்கிறது சரியா இருக்கு பாத்தீங்களா? பெண் புத்தி பின் புத்தி, ஆண் புத்தி அவசர புத்தி. என்னென்னமோ சொல்லி நானும் இந்த பிள்ளைய கனெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில ஓகோன்னு கொண்டு போலான்னு நினைச்சேன். கடைசியில நம்மளுக்கே டேட் ஆஃப் கொடுத்து போயிட்டாரு. இந்த மாதிரி பொம்பளை நம்மளுக்கு தேவையா? நானா என்ன வேணா சொல்றீங்க? தினமும் மனசு நோகத்தையும் செய்யுது. அதுக்கு என்ன சொல்றீங்க? வேணாங்க, பெண்களே இல்லாத உலகமா இருக்கும். அந்த உலகத்துல ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆம்பளுக்கு எப்ப நல்ல நேரம் போகுதுன்னு சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? என்னைக்கு நல்ல நேரம் போகுதுன்னு கல்யாணம் பண்ண நேரத்துல ஐயா தாலி எடுத்து கொடுத்து சொல்லுவாரு, சீக்கிரம் மாப்பிள்ள என்ன தாலி எடுத்து கொடுங்கோ, நல்ல நேரம் போகுதுன்னு. என்னைக்கு கழுத்துல தாலியை கட்டுமா அன்னைக்கு புடிக்கிற கிரகம் தான் தக்காளி சாக வரைக்கும் விடாது. அந்த மாதிரி இந்த மாதிரி பொம்பளையில நம்மளுக்கு வேணும். பேசாம அப்பாவுக்காக பணத்திலே பெறுவோம். Yeah.